வணக்கம். புதியுகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது சுப்புலட்சுமி ராஜா. முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். சென்னை ராணிப்பேட்டை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யும் வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் விட்டுவிட்டு பெய்யும் மழை, பல இடங்களில் நீர் தேங்கியதால் வீடுகளுக்குள் முடங்கிய மக்கள். காரைக்காலில் விடிய விடிய பெய்த மழையால் நீரில் மூழ்கிய பயிர்கள், 5000 ஹெக்டேர் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டதால் விவசாயிகள் வேதனை. செங்கல்பட்டு மாவட்டத்தில் கனமழை காரணமாக சாலையில் பெருக்கெடுத்து ஓடும் தண்ணீர், வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் அவதி. தேனி சுற்றுவட்டார பகுதிகளில் மக்காச்சோளம் விளைச்சல் அதிகரிப்பு, விலையும் உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. அரியலூர் மருதையாற்றின் கரை உடைந்ததால் 1500 ஏக்கர் பயிர்கள் சேதம், உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை. செங்கல்பட்டு பகுதியில் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட வாகனங்கள், மீட்பு பணியில் ஊழியர்கள் தீவிரம். திருச்சி கோரையாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் 500க்கும் மேற்பட்ட வீடுகளை சூழ்ந்த மழைநீர், மீட்பு பணியை துரிதப்படுத்திய தீயணைப்புத்துறையினர். அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகள் சிலவற்றை முக்கிய செய்திகளாக பார்க்கலாம். தென்னாப்பிரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள புதிய கொரோனா வைரசிற்கு ஒமிக்ரான் என உலக சுகாதார அமைப்பு பெயர் சூட்டியுள்ளது. புதிய வீரியமிக்க கொரோனா வைரஸ் பரவி வருவதால் மக்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். வேளாண் சட்டங்களை திரும்பப் பெறும் மசோதா வரும் 29 தேதி தொடங்கவுள்ள நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் முதல் நாளிலேயே தாக்கல் செய்யப்படும் என மத்திய அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார். ஆன்லைன் வாயிலான ஆட்டோ சவாரிக்கு 5% ஜிஎஸ்டி வரி விதிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இந்தியாவில் 6.2 கோடி தெருநாய்கள் இருப்பதாக கணக்கெடுப்பு ஒன்றில் தெரியவந்துள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு குழந்தைகள் செல்ல ஆர்டிபிசிஆர் பரிசோதனை செய்ய தேவையில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினருடன் நடந்த மோதலில் நக்சல் அமைப்பின் முக்கிய தளபதி சுட்டுக் கொல்லப்பட்டார். பெருநாட்டில் 1200 ஆண்டுகளுக்கு முன்பு பதப்படுத்தப்பட்ட மம்மி தொல்லியல் ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பதினைந்தாவது சீசன் ஐபிஎல் தொடருக்கு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி விராட் கோலி, மேக்ஸ்வெல் ஆகியோரை தக்க வைத்துள்ளதாக தகவல் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிக கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன் தெரிவித்துள்ளார். குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை கடற்பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் ராணிப்பேட்டை, திருவள்ளூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமுதல் அதிகனமழையும், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவண்ணாமலை, வேலூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், கன்னியாகுமரி மாவட்டங்களில்
ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமுதல் மிக கனமழையும், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, சேலம், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர், நீலகிரி, தென்காசி, கடலூர், புதுக்கோட்டை, டெல்டா மாவட்டங்கள் மற்றும் புதுவை பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், ஏனைய மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமுதல் மிக கனமழையும், அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, சேலம், தருமபுரி, திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, நீலகிரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், ஏனைய மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை: குமரிக்கடல், தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் தென் தமிழக கடலோரப் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு அடுத்த 2 நாட்களுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். சென்னையில் மற்றும் புறநகர் பகுதிகளில் விட்டுவிட்டு பெய்து வரும் கனமழையால் பல இடங்களில் தண்ணீர் குளம் போல் தேங்கியுள்ளது. சென்னை மாநகராட்சி அம்பத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தண்ணீர் வீடுகளுக்குள் புகுந்ததால் மின்சாதன பொருட்கள் சேதமடைந்தன. பிருத்திவாக்கம், கருக்கு மேனாம்பேடு, பிள்ளையார்கோவில் தெரு உள்ளிட்ட மிகவும் தாழ்வான பகுதிகளில் சுமார் 300க்கு மேற்பட்ட வீடுகளில் தண்ணீர் புகுந்துள்ளது. குன்றத்தூர் அருகே கெருகம்பாக்கம் ஊராட்சியில் 1000க்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கியுள்ளனர். இதேபோல் மாங்காடு பேரூராட்சிக்குட்பட்ட ஓம்சக்தி நகர், சாதிக் நகர், அடிசன் நகர், சக்ரா நகர், ஸ்ரீனிவாச நகர், மேல் ரகுநாதபுரம், மாங்காடு காவல் நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழைநீர் குளம்போல் தேங்கியுள்ளது. தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக செங்கல்பட்டு மாவட்டத்தின் பல பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. செங்கல்பட்டு பகுதியில் நேற்று இரவு பெய்த கனமழை காரணமாக GST சாலையில் வெள்ளநீர் சூழ்ந்து போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் புதிய பேருந்து நிலையம், பழைய பேருந்து நிலையம், வரதராசனார் வீதி, வேதாசலம் நகர், ராட்டின கிணறு உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளநீர் கடைகள் மற்றும் வீடுகளுக்குள் புகுந்து கடுமையான சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதுராந்தகம் மாம்பாக்கம் சாலையில் பெரும் வெள்ளப்பெருக்கு காரணமாக ரயில்வே தண்டவாளத்தில் தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனால் அனைத்து ரயில்களும் இப்பகுதியில் மெதுவாக இயக்கப்படுகின்றன. அதுபோல மதுராந்தகம் மாம்பாக்கம் சாலையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தாம்பரம் அடுத்த வண்டலூர் ஊராட்சிக்குட்பட்ட ஓட்டேரி ஏரியானது கனமழையின் காரணமாக நிரம்பி உபரிநீர் வெளியேறி வருகிறது. இந்த நீர் வேம்புலியம்மன் கோவில் தெரு, பெருமாள் கோவில் தெரு, முல்லைத் தெரு, தென்றல் தெரு உள்ளிட்ட 4 தெருக்களில் பாய்ந்தோடி வருகிறது. தெருக்களில் வழிந்தோடும் வெள்ளநீரால் சுமார் 250 குடும்பங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் பெரும் அவதியடைந்துள்ளனர். மேலும் வண்டலூர் உயிரியல் பூங்காவிற்கு செல்லும் சர்வீஸ் சாலையில் 6 அடி நீளத்திற்கு 1 அடி ஆழத்திற்கு பள்ளம் ஒன்று ஏற்பட்டுள்ளது. செங்கல்பட்டு பகுதியில் உள்ள அண்ணா நகர், சக்தி நகர், பழனி பாபா நகர், ஆண்டாள் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதில் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள் நீரில் அடித்துச் செல்லப்பட்டன. ஒரு சில பகுதிகளில் மழைநீரானது வீடுகளுக்குள் புகுந்ததால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். பாதிக்கப்பட்ட மக்களை வெளியேற்றும் பணியில் அதிகாரிகளும் மாநகராட்சி ஊழியர்களும் ஈடுபட்டு வருகின்றனர். திருச்சியில் 500க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் சூழ்ந்துள்ள நிலையில் மீட்புப் பணியில் தீயணைப்பு துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். கோரையாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக திருச்சி குழுமணி சாலையில் உள்ள செல்வநகர், அரவிந்த் நகர், சீதாலட்சுமி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. அந்த பகுதிகளில் சிக்கியுள்ள மக்களை மீட்கும் பணியில் தீயணைப்பு துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். படகு மூலம் பத்திரமாக மக்களை அவர்கள் மீட்டு வருகின்றனர். பல இடங்களில் சாலைகளில் பள்ளம் ஏற்பட்டுள்ளதாலும் மரம் சாய்ந்துள்ளதாலும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. குடியிருப்பு பகுதிகளுக்குள் தேங்கியுள்ள மழைநீரால் மக்கள் அவதி. சார் பதிவாளர் அலுவலகங்களில் பத்திரப்பதிவை முறைப்படுத்த நடவடிக்கை. ஆற்று வாய்க்காலில் மீன்பிடித்து மகிழும் இளைஞர்கள் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம்.
காரைக்கால் மாவட்டத்தில் விடிய விடிய பெய்த கனமழை காரணமாக 5000 ஹெக்டேர் விளைநிலங்கள் மீண்டும் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். கடந்த வாரம் பெய்த கனமழையில் காரைக்கால் மாவட்டம் வெள்ளக்காடானது. இதனால் 7000 ஹெக்டேர் விளைநிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கி அதில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டது. மழை படிப்படியாக குறைந்த பின்பு மழைநீரில் வீணான பயிர்கள் தவிர மற்றவைகளை காப்பாற்றலாம் என விவசாயிகள் காத்திருந்தனர். இந்நிலையில் நேற்று இரவு விடிய விடிய பெய்த கனமழையில் 5000 ஹெக்டேர் விளைநிலங்கள் மீண்டும் வெள்ளத்தில் மூழ்கின. இதனால் இனி எந்த நெற்பயிரையும் காப்பாற்ற முடியாத நிலை உருவாகியுள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். அரையலூர் மருதையாறு கரை உடைப்பால் 1500 ஏக்கர் பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. அரையலூர் மாவட்டம் முத்துவாஞ்சேரி கிராமத்தில் சுமார் 1500 மேற்பட்ட ஏக்கர் நிலங்களில் பொன்னாற்று வாய்க்கால் பாசனம் மூலம் விவசாயம் செய்து வருகின்றனர். கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழை காரணமாகவும் பொன்னாறு மற்றும் மருதையாற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. எனவே போர்க்கால அடிப்படையில் அதிகாரிகள் நேரடியாக வந்து பார்வையிட்டு நீரை வெளியேற்றுவதுடன் இழப்பீட்டுத் தொகையாக 25000 ரூபாய் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து குறைந்து வருவதால் உபரிநீர் திறப்பும் குறைக்கப்பட்டுள்ளது. தமிழக கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழை காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து கடந்த சில மாதங்களாக தொடர்ந்து அதிகரித்து வந்தது. இதனால் கடந்த நவம்பர் 9ஆம் தேதி அணை அதன் முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியது. அதன் பிறகும் தொடர்ந்து அணைக்கான நீர்வரத்து அதிகரித்து வந்ததால் அணையிலிருந்து உபரிநீர் அதிகபட்சமாக வினாடிக்கு 60000 கன அடி அளவுக்கு வெளியேற்றப்பட்டு வந்தது. தற்போது நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்து வருவதால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து கடந்த சில தினங்களாகவே படிப்படியாக குறைந்து வருகிறது. நாகை மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக ஓடம்போக்கி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தண்ணீர் விரைவாக வடிய வழியில்லாததால் வயல்கள் நீரில் மூழ்கியுள்ளன. செட்டிச்சேரி கிராமத்திற்கு செல்லும் வழியில் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஆற்றில் இருந்து நிரம்பி வெளியேறும் வெள்ளநீர் சாலையை கடந்து செல்கிறது. ஆபத்தை உணராமல் மக்கள் இச்சாலையை கடந்து செல்கின்றனர். மாவட்டத்தில் உள்ள கிழக்கு கடற்கரை சாலையும் அதன் அருகில் உள்ள இறால் பண்ணைகளும் ஓடம்போக்கி ஆற்று நீர் விரைவாக வடிய தடையாக இருப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். செட்டிச்சேரி, ஓரத்தூர், வடவூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் சாகுபடி செய்யப்பட்ட நெற்பயிர்கள் 3வது முறையாக நீரில் மூழ்கியுள்ளன. 36 மணி நேரத்துக்கு மேலே ஒரு பயிர் தண்ணிக்குள்ளே மூழ்கியிருந்தால் அது நிச்சயமாக அழுகி போயிடும். ஆனால் இன்றைக்கி 15 தினங்களுக்கு மேலாக தொடர்ந்து மாறி மாறி தண்ணியில் மூழ்கினதுனால இந்த பயிர்கள்லாம் கரைஞ்சி சுத்தமாக அழிஞ்சு போன நிலை ஏற்பட்டிருக்கு. இதை தாண்டி வெள்ள நீர் வடிய வேண்டிய பாதைகள் பூரா ரால் பண்ணையினுடைய ஆக்கிரமிப்பினால் தண்ணீர் வடியாமல் அதன் போக்கு மாற்றப்பட்டதனுடைய விளைவாக இன்றைக்கு தண்ணீர் தேங்கி குளம் போல் காட்சி அளிக்குது. பரிசலில் கயிறு கட்டியும் கழுத்தளவு நீரில் நீந்தி கடந்து சென்றும் விவசாய விளைபொருட்களை கொண்டு வரும் அவல நிலையில் விவசாயிகள் உள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள ஜெயமங்கலம், நடுப்பட்டி, சிந்துவம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் வராக நதி ஆற்றை கடந்து ஆற்றின் மறுகரையில் உள்ள 3000 ஏக்கர் விவசாய விளைநிலங்களுக்கு விவசாயிகள் சென்று விவசாய பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஆற்றை கடக்காமல் செல்ல வேண்டும் என்றால் 8 முதல் 10 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய நிலை உள்ளது. இந்நிலையில் வராக நதி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிக்கும் நேரத்தில் கழுத்தளவு நீரில் சென்று விவசாய பணிகளை செய்தும் விவசாய விளைபொருட்களை கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில நாட்களாக ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் பரிசலில் கயிறு கட்டி விவசாய விளைபொருட்களை கொண்டு செல்கின்றனர். கடந்த 40 ஆண்டுகளாக வராக நதி ஆற்றை கடந்து விவசாய விளைபொருட்களை கொண்டு வருவதாக வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் ஆற்றின் குறுக்கே பாலம் கட்டிக் கொடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனா்.
தென்மேற்கு பருவகாலத்துல இடுப்பளவு கழுத்தளவு தண்ணி இருக்கு, அதுல கடந்து போயிட்டு தான் விளை பொருட்களையும் சரி உரத்தையும் சரி கொண்டு போய்கிட்டு இருப்போம். இப்ப இந்த வடகிழக்கு பருவகாலத்துல அதிகமான தண்ணி வந்து 3 மாசம் போய்கிட்டு இருக்கு. இப்ப நாங்க விளைவிச்ச பொருள்லாம் வந்தது இந்த பர்சல் வழியா தான் வந்துகிட்டு இருக்கோம். எனவே நாங்க அரசு அதிகாரத்தையும் சரி அரசியல்வாதத்தையும் சரி நாங்க வைக்கிற முக்கியமான கோரிக்கை என்னன்னா, எங்களுக்கு இந்த வராக நதியின் குறுக்கே வந்துட்டு ஒரு பாலத்தை கட்டி கொடுக்கணும். நாங்க கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேலாக போராடிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒரு பாலத்தை கட்டி கொடுத்துட்டா எங்க விவசாயி எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையால் தினமும் தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது. பல மாவட்டங்கள் நீரில் தத்தளித்து வரும் நிலையில் சிவகங்கை மாவட்டத்தில் பெரிய பாதிப்புகள் இல்லை என்றாலும் ஆங்காங்கே சில தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்து குடியிருப்பு வாசிகளுக்கு வேதனையை தந்துள்ளது. இந்நிலையில் நீர்நிலைகள் நிரம்பி மறுகால் பாய்ந்து வரும் தண்ணீரில் ஆங்காங்கே கிராமத்து இளைஞர்கள் வலை விரித்து மீன்பிடிப்பில் ஈடுபட்டு மகிழ்ந்து வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் தாரமங்கலம் சார்பதிவாளர் அலுவலகங்களில் பத்திரப்பதிவை முறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஓமலூர் தாரமங்கலம் உட்பட அனைத்து சார்பதிவாளர் அலுவலகங்களில் இ டோக்கன் வரிசைப்படி பதிவு செய்யப்படுகிறது. ஆனால் ஒரு சில நேரங்களில் டோக்கன் நம்பரை மாற்றி அரசியல்வாதிகள் புரோக்கர்கள் என கூறும் நபர்களுக்கு மாற்றி பதிவு செய்வதாக கூறப்படுகிறது. இதனால் ஒரு சிலர் இரவு வரை காத்திருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவதாக புகார் கூறப்பட்டது. இந்த நிலையில் சார்பதிவாளர் அலுவலகம் முன்பாக காட்சிப்படுத்தும் கருவிகள் அமைத்து டோக்கன் வரிசைப்படி டோக்கன் நம்பர் பெயர் அறிவிப்பு செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் பதிவு அலுவலகங்களில் கூட்ட நெரிசலும் தவிர்க்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். நெல்லை மாவட்டம் பணக்குடி அருகே உள்ள காவல் கிணறு சூர்யா நகர் பகுதியில் மழை நின்ற பிறகும் குடியிருப்பை சுற்றி நீர் வடியாமல் குளம் போல் தேங்கி காணப்படுகிறது. இதனால் மக்கள் நடமாட முடியாமல் தவித்து வருகின்றனர். மேலும் சுகாதாரக்கேடு ஏற்பட்டுள்ளதால் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே பஞ்சாயத்து நிர்வாகத்தினர் குடியிருப்பு பகுதியில் தேங்கியுள்ள தண்ணீரை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அனுமந்தராயன் கோட்டை தடுப்பணையில் ஆபத்தை உணராமல் மக்கள் குளித்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டத்தை சுற்றியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக குடகனாறு மற்றும் அதன் கிளை ஆறுகளில் அதிகளவு நீர் பாய்ந்து வருகிறது. திண்டுக்கல் அருகே உள்ள அனுமந்தராயன் கோட்டை தடுப்பணை நிரம்பி அதிகளவு நீர் வெளியேறி வருகிறது. சுமார் 15 அடி உயரத்தில் கட்டப்பட்டுள்ள இந்த தடுப்பணையிலிருந்து வெள்ளம் பாய்ந்து அருவி போல கொட்டுகிறது. நீண்ட நாட்களுக்கு பிறகு தடுப்பணையிலிருந்து அருவி போல் நீர் வெளியாகி வரும் நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் ஆபத்தை உணராமல் தடுப்பணையில் குளித்தும் துணிகளை துவைத்தும் வருகின்றனர். ஏற்கனவே நீர்நிலைகளுக்கு பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என ஆட்சியர் அறிவித்துள்ள நிலையில் பொதுமக்கள் அதை கண்டு கொள்ளாமல் தண்ணீரில் இறங்கி குளித்து வருகின்றனர். பழனியை அடுத்த அணைப்பகுதியிலிருந்து வெளியேறிய தண்ணீரில் தரைப்பாலம் அடித்து சென்றதில் பூஞ்சோலை கிராமத்தினர் பெரும் அவதிக்குள்ளாகினர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பெய்து வந்த மழையால் குதிரையாறு அணையிலிருந்து வெளியேறும் உபரி நீரின் காரணமாக அந்த அணைக்கு கீழே அமைந்துள்ள கிராமத்தின் தரைப்பாலம் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டது. இதனால் அணையை சுற்றியுள்ள கிராமத்தினரின் போக்குவரத்து தடைபட்டுள்ளது. பூஞ்சோலை கிராமத்தினர் உட்பட அத்தியாவசிய தேவைக்கு உடனடியாக வெளியே வர முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் சேதமடைந்த தரைப்பாலத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஆர்ப்பரிக்கும் அருவியில் ஆட்டம் போடும் சிறுவர்கள் கிராமிய பாடல்களை பாடி கோலாட்டம் அடித்து விழிப்புணர்வு, ஆலை கழிவு நீர் திறந்துவிடப்படுவதை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். தேனி மாவட்டத்தில் மக்காச்சோளம் விளைச்சல் அதிகரித்து விலையும் உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் போடி அருகே மீனாட்சிபுரம், அம்மாபட்டி, விசுவாசபுரம், பத்ரகாளிபுரம், தொம்புச்சேரி, காமராஜபுரம் பகுதிகளில் 10,000 ஏக்கருக்கு மேல் மக்காச்சோளத்தை விவசாயிகள் பயிரிட்டுள்ளனர். மக்காச்சோள பயிர்களில் நோய் பாதிப்பு குறைவு என்பதால் மற்ற பயிர்களை சாகுபடி செய்வதைக் காட்டிலும் மக்காச்சோளம் பயிரிடுவதில் விவசாயிகள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்த ஆண்டு மக்காச்சோளம் விளைச்சல் மட்டுமின்றி விலையும் அதிகரித்துள்ளது. தற்போது குவிண்டால் ஒன்றுக்கு 2,000 ரூபாய் முதல் 2,100 ரூபாய் வரை விலை கிடைத்து வருகிறது.
திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் உப்பாறு அணை 20 ஆண்டுகளுக்கு பிறகு முழு கொள்ளளவை எட்டவுள்ள நிலையில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்துள்ள குண்டடம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட உப்பாறு அணை தொடர் மழையால் நிரம்பியுள்ளது. நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் எப்போது வேண்டுமானாலும் அணை முழு கொள்ளளவை எட்டும் என்பதால் உப்பாறு அணை அருகே உள்ள ஆலாம்பாளையம், துப்பம்பட்டி, கவுண்டம்பாளையம், நஞ்சியம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் உப்பாறு கரையோரப் பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் தாழ்வான பகுதிகளில் இருந்து மேடான பகுதிகளுக்கு செல்லுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே குண்டாற்றில் ஏற்பட்ட உடைப்பு காரணமாக 300 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிப்படைந்துள்ளன. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே உள்ள பச்சைமலை பகுதியில் கனமழை காரணமாக குண்டாற்றின் கரை உடைந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் நல்லியம்பட்டி, ஆதனூர், கட்டணாம்பட்டி ஆகிய கிராமங்களில் 300 ஏக்கருக்கும் மேற்பட்ட விவசாய நிலங்களில் வெள்ளம் புகுந்தது. இப்பகுதிகளில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சாகுபடி செய்யப்பட்ட நெல், கடலை, பூச்செடிகள், சோளம், கம்பு உள்ளிட்ட பயிர்கள் வெள்ள நீரில் மூழ்கி சேதமடைந்தன. பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கரை உடைப்பை சரி செய்து தர பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை அருகே தொடர் மழை காரணமாக 1000 ஏக்கரில் பயிரிடப்பட்ட சம்பா பயிர்கள் 3வது முறையாக நீரில் மூழ்கியது. பொன்னூர், பாண்டூர், மகாராஜபுரம், அருண்மொழித்தேவன் ஆகிய கிராமங்களில் மழைநீர் வடிய வழியின்றி 1000த்திற்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளது. கடந்த மழையின்போது விவசாயிகள் நீரை வடிய வைத்து அடி உரங்களை இட்டு காப்பாற்றிய நிலையில் தற்போது 3வது முறையாக பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளதால் விளைச்சல் பெருமளவு குறைந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். அரசு அறிவித்துள்ள இடுபொருள் தங்களுக்கு தேவையில்லை என்றும் ஏக்கருக்கு 20,000 ரூபாய் நிவாரணமாக வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வைப்பாற்றில் உள்ள 11 தடுப்பணைகள் நிரம்பி ஆர்ப்பரித்து செல்லும் தண்ணீரில் ஆபத்தை உணராமல் சிறுவர்கள் குளித்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி விளாத்துக்குளம் பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக பெய்த பலத்த மழை காரணமாக கண்மாய்கள், நீர்நிலைகள் முழுவதுமாக நிரம்பியுள்ளன. இந்நிலையில் வைப்பாற்றில் உள்ள கீழ்நாட்டுக்குறிச்சி, கல்குமி, ஆற்றங்கரை, வேடப்பட்டி, விளாத்திக்குளம் உள்ளிட்ட 11 தடுப்பணைகள் நிரம்பி தண்ணீர் அதிகளவு வெளியேறி வருகிறது. விளாத்திக்குளத்தில் உள்ள தரைப்பாலத்தில் தண்ணீர் அதிகமாக செல்வதால் பொதுமக்கள் அவ்வழியாக செல்லாமல் இருக்க காவல்துறை சார்பில் தடுப்புகள் வைக்கப்பட்டு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் பொதுமக்களும் சிறுவர்களும் ஆபத்தை உணராமல் தடுப்பணையில் குதித்து விளையாடி வருகின்றனர். 11 தடுப்பணைகளும் நிரம்பி தண்ணீர் வெளியேறி கடலுக்கு செல்லும் நிலை உள்ளதால் மேலும் 3 தடுப்பணைகள் வைப்பாற்றில் கட்டப்பட்டால் தண்ணீர் தேக்கப்படுவது மட்டுமின்றி விவசாயத்திற்கும் குடிநீர் தேவைக்கும் பயன்படுத்த முடியும் என்று விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். பருவமழை காலத்தில் சிறுவர்கள் மற்றும் பொதுமக்கள் எவ்வாறு பாதுகாப்புடன் இருந்து கொள்ள வேண்டும் என கோலாட்டம் அடித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் களபம் கிராமத்தைச் சேர்ந்தவர் இளவரசன். நாட்டுப்புற கிராமிய கலைஞரான இவர் தான் கற்ற கலைகள் மூலம் பொதுமக்களுக்கு பல்வேறு சமூகம் சார்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார். இந்நிலையில் தற்போது மழை தீவிரமாக பெய்து வரும் நிலையில் சிறுவர்கள், பொதுமக்கள் எவ்வாறு எச்சரிக்கை உணர்வோடு செயல்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் கிராமத்தில் உள்ள சிறுவர்களை வைத்து கிராமிய பாடல்களை பாடி கோலாட்டம் அடித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார். குறிப்பாக நீர்நிலைகளில் குளிக்கக்கூடாது, வீட்டில் எவ்வாறு பாதுகாப்பாக இருக்க வேண்டும், நோய் தொற்றிலிருந்து சிறுவர்கள் தங்களை எவ்வாறு காத்துக் கொள்ள வேண்டும் என்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. சேலம் சீலநாயக்கன்பட்டி 60வது வார்டு பகுதியில் ஊத்துமலை ஓடையை நீராதாரமாக கொண்ட அம்பாள் ஏரி உள்ளது. இந்த நிலையில் 3 மாதங்களாக அம்பாள் ஏரிக்கு செல்லும் ஓடையிலிருந்து கடும் துர்நாற்றம் வீசுவதால் அப்பகுதி மக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகின்றனர்.
இந்த நிலையில் லாரியில் வந்த அடையாளம் தெரியாத நபர்கள் துர்நாற்றமிக்க ஆலை கழிவுகளை ஓடையில் கலக்க முயன்றனர். இதையடுத்து அப்பகுதிவாசிகள் லாரியை மடக்கி போலீசில் ஒப்படைத்தனர். இதனிடையே சேலம் மாநகராட்சி உதவி ஆணையாளர் லாரிக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதித்து அனுப்ப முடிவு செய்ததால் குடியிருப்பு வாசிகள் சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்த சேலம் மாநகர காவல் துணை ஆணையாளர் மோகன்ராஜ் பொதுமக்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. சென்னை வலசரவாக்கத்தில் உள்ள ஒரு நகை கடைக்கு நகை வாங்க சென்ற ஒரு இளைஞர் தாம் தேர்வு செய்த நகைகளை வெளியில் உள்ள தமது குடும்பத்தாரிடம் காட்டிவிட்டு வாங்கிக் கொள்வதாக தெரிவித்தார். இதையடுத்து அவருடன் நகைகளை எடுத்துக்கொண்டு வெளியேறிய ஊழியரிடம் நகைகளை பறித்துக் கொண்டு அவரை கீழே தள்ளிவிட்டு அந்த நபர் இருசக்கர வாகனத்தில் தப்பினார். இது தொடர்பான புகாரின் பேரில் வலசரவாக்கம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். கொள்ளையடிக்கப்பட்ட நகையின் மதிப்பு 180,000 என கூறப்படுகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோலிங்கரை அடுத்த பானாவரம் அரசு மதுபானக்கடை ஊழியர் பழனி இவர் இரவு கடையை மூடிவிட்டு விற்பனையான 220,000 ரூபாய் பணத்தை காலையில் வங்கியில் செலுத்துவதற்காக எடுத்துக்கொண்டு இருசக்கர வாகனத்தில் தமது வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது காவலர் உடையில் வந்த அடையாளம் தெரியாத நபர்கள் அவரை வழிமறித்து விசாரிப்பது போல நடித்ததுடன் அவரிடமிருந்து பணத்தை பறித்துக் கொண்டு தப்பினர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். தஞ்சையில் குடிசை வீட்டின் சுவர் இடிந்து விபத்து. 90 கிலோ புகையிலை பொருட்களுடன் 5 பேர் கைது. அரசு போக்குவரத்து கழக பணிமனை தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். காற்று மாசின் காரணமாக தலைநகர் டெல்லியில் கனரக வாகனங்கள் நுழைய விதிக்கப்பட்ட தடை நவம்பர் 30 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதனை மீறுவோருக்கு 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் எனவும் டெல்லி அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. டெல்லியில் ஏற்பட்டுள்ள கடுமையான காற்று மாசு காரணமாக பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகளை டெல்லி அரசு மேற்கொண்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக டெல்லி நகருக்குள் கனரக வாகனங்கள் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் விதிக்கப்பட்ட தடை மேலும் இந்த மாத இறுதி வரை நீட்டிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. காற்று மாசினை குறைப்பதற்காக டெல்லி சுற்றுச்சூழல் அமைச்சகம் வெளியிட்டுள்ள நெறிமுறைகளை மீறுபவர்களுக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை அல்லது 1,00,000 ரூபாய் அபராதம் அல்லது இரண்டுமே சேர்த்து வழங்கப்படும் என டெல்லி அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. குமரியின் குற்றாலம் என அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. குமரி மாவட்டத்தில் பெய்து வந்த மழை காரணமாக பேச்சுப்பாறை, பெருஞ்சாணி, சிற்றாறு ஆகிய 3 அணைகளிலும் நீர்மட்டம் உயர துவங்கியது. 3 அணைகளிலிருந்து வினாடிக்கு 7,800 கன அடி உபரிநீர் வெளியேற்றப்பட்டு வந்தது. இதனால் கோதையார், பரளியார், தாமிரபரணி ஆகிய 6களிலும் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதுபோல் குமரியின் குற்றாலம் என அழைக்கப்படும் திருப்பரப்பு நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொட்டுகிறது. இதை பார்வையிட மக்களுக்கு அருவியின் மேல்பகுதியில் தடுப்பு வேலிகள் அமைத்து அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மதுரையில் கனமழை மற்றும் வெள்ள பாதிப்புகளிலிருந்து கால்நடைகளை பாதுகாக்க வேண்டும் என கால்நடை வளர்ப்போருக்கு மாவட்ட ஆட்சியர் அனிஷேகர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கால்நடை வளர்ப்போர் கால்நடைகளை மேய்ச்சலுக்காக வெளியே அழைத்து செல்வதை தவிர்த்து வீட்டில் பாதுகாப்பாக பராமரிக்க வேண்டும் எனவும், நீர்நிலைகளுக்கு அருகிலோ, ஆற்றங்கரை ஓரத்திலோ அல்லது தாழ்வான நீர்ப்பிடிப்பு பகுதிகளிலோ கால்நடைகளை கட்டி வைக்க வேண்டாம், கால்நடை பராமரிப்புத்துறையின் கால் மற்றும் வாய் நோய் தடுப்பூசி செலுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விதிமுறைகளை மாவட்ட ஆட்சியர் கால்நடை வளர்ப்போருக்கு வழங்கியுள்ளார். தஞ்சை மாவட்டம் திருவையாறு அடுத்த கீழ திருப்பந்துருத்தி கிராமத்தில் வசித்து வரும் இயேசுதாஸ் தனது குடும்பத்துடன் தமது குடிசை வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தார். இந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையினால் கூரை வீட்டின் சுவர் இடிந்து விழுந்தது. அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் எவ்வித பாதிப்பும் இல்லாமல் உயிர் தப்பினர்.
திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியில் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்கள் விற்பனை அதிக அளவில் நடைபெறுவதாக எழுந்த புகாரை அடுத்து போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது 90 கிலோ புகையிலைப் பொருட்களை கடத்தி வந்த 5 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து புகையிலைப் பொருட்கள் மற்றும் 3 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. பின்னர் கைதான 5 பேரும் கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் அரசு போக்குவரத்துக் கழக பணிமனை ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு போக்குவரத்துக் கழக ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு 6 வருடமாக வழங்க வேண்டிய அகவிலைப்படியை உடனடியாக வழங்க வேண்டும், போக்குவரத்து ஓய்வூதியர்களுக்கு மருத்துவ காப்பீடு திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டையில் சுமார் 1200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த காலபைரவர் ஆலயம் உள்ளது. இந்த நிலையில் அங்கு காலபைரவர் ஜெயந்தியை முன்னிட்டு அதிகாலையில் பால், தயிர், சந்தனம், தேன் உள்ளிட்ட திரவியங்களால் காலபைரவருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள ஏடிஎம் இயந்திரம் உடைக்கப்பட்டுள்ளதாக போலீசாருக்கு அப்பகுதி மக்கள் தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் ஏடிஎம் மைய மேலாளர் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரையில் காங்கிரஸ் கட்சியினர் சார்பில் மதுரை சிம்மக்கள் பேச்சியம்மன் கோவில் பகுதியிலிருந்து பேச்சியம்மன் படித்துறை வரை நடைப்பயணம் நடைபெற்றது. இந்த பயணத்தில் மத்திய அரசின் பெட்ரோல், டீசல் மற்றும் கேஸ் சிலிண்டர் விலை உயர்வு, பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்கும் நடவடிக்கைகள் குறித்து பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள நெடுவாசல் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட அம்பேத்கர் நகரைச் சேர்ந்த மணியரசன், இந்தியன், உதயபிரகாஷ் ஆகிய 3 பேரை போலீசார் கைது செய்தனர். 3 மீதும் வழக்கு பதிவு செய்த வடகாடு போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி திருமயம் கிளை சிறையில் அடைத்தனர். அரியலூர் மாவட்டம் விக்கிரமங்கலம் அருகே உள்ள அரசநிலை எட்டபுரம் கிராமத்தில் மருதையாற்றில் உடைப்பு ஏற்பட்டதால் அந்த கிராமமே நீரில் மூழ்கியது. இதனால் 20க்கும் மேற்பட்ட வீடுகளில் இருந்த பொதுமக்கள் அப்பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் முகாம் அமைத்து தங்க வைக்கப்பட்டு உள்ளனர். இதனை மாவட்ட ஆட்சியர் ரமண சரஸ்வதி நேரில் சென்று ஆய்வு செய்தார். மேலும் முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள பொதுமக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கினார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் தனியார் துறையினரின் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. காந்தி கலைமன்றத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் விருதுநகர், மதுரை, சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள 24 நிறுவனங்கள் கலந்து கொண்டு சுமார் 1000 காலி பணியிடங்களுக்கான பணியாளர்களை தேர்வு செய்தனர். இதில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பட்டதாரிகள் கலந்து கொண்டனர். உலகின் அழகிய பகுதிகளை மெய்நிகராக காணும் அனுபவத்தை உங்களுக்கு வழங்க வரும் காட்சிகளுடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது.